அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஈஸி குக் வித் மினா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி, சூலி கஞ்சி. எங்க ஊர்ல வந்து கர்ப்பிணி பெண்களை தான் வந்து சூலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் வந்து இந்த கஞ்சி எப்ப கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறை மாதம் வரும் இல்லையா, அந்த 9th month எண்ட்ல அந்த டேட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த டேஸ்ல தான் வந்து இந்த சூலி கஞ்சி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து அந்த டெலிவரிக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல நிறைய வந்து பூண்டு வெந்தயம் எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. அது வந்து அந்த டெலிவரி டைமில் வந்து அவங்களுக்கு அந்த பெயின் வந்து அந்த டெலிவரி ஆகுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு வழக்கமாகவே வச்சு இதை செஞ்சு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அப்போ மட்டும் இல்லை, யூஸ்வலாக நார்மல் டேஸ்லேயும் வந்து எல்லாரும் செஞ்சு சாப்பிட்றது பழக்கம். இந்த கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு வந்து ரெண்டு சம்பால் செய்வோம். ஒன்று பருப்பு சம்பால், இன்னொன்று புளி சம்பால். சம்பால்னா அந்த துவையில தான் வந்து சம்பால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கஞ்சியை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்லாம். ஒரு 6 பேர் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. பிஸ்மில்லா. மெஷரிங் கப்பால் 1.5 கப்பு பச்சரிசி, 7 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 கப்பு முருங்கைக்கீரை, 1 வெங்காயம், அப்புறம் தேங்காய்ப்பால். ஸோ இந்த கஞ்சி வந்து பச்சரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நான் 1.5 கப்பு அரிசிக்கு லைக் 1:3 ரேஷியோவில் தண்ணி எடுத்திருக்கேன். அப்போனா 1.5 கப்பு தண்ணி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் சேர்த்துடுங்க. தண்ணியும் அந்த அரிசியுமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை, நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உடனே சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய பல்லு பூண்டு 7 பல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் 4 விசில் வர வரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் கொண்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வைங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வெங்காயம், முருங்கைக்கீரை, தேங்காய் பால்லாம் அடுத்த ஸ்டேஜில் தான் சேர்ப்போம். இப்போ வந்து சம்பாலுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். தேங்காய், வெங்காயம், புளி, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 காஞ்ச மிளகாவை லைட்டாக பொரிய விட்டு அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதையும் கொஞ்சம் பொரிய விட்டு எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து தேங்காவை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பூ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் புளிப்புக்காக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி அதையும் எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன், பட் ஸ்டில் அது வந்து நோம்பு கஞ்சோடு சேர்த்து போட்டிருப்பேன். ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கஞ்சோடையுமே நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். அண்ட் தென் இது வந்து புளி சம்பால், பருப்பு சம்பால் ரெசிபியும் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சியோட இந்த சம்பால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட கஞ்சியுமே வெந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொழஞ்சி வெந்திருக்கு. இதை வந்து ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா மசிச்சு கொடுங்க. மசிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு கஞ்சி பதத்துக்கு கொண்டு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கஞ்சி பதத்துக்கு இதை கொண்டு வாங்க. நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுனால இந்த கஞ்சிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஹெல்தியும் கூட. சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஹை ஃப்ளேமில் 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் போட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகணும், ரொம்ப டைம் எடுக்காது. 1-5 மினிட்ஸ் விட்டால் போதும், முருங்கைக்கீரை வெந்துடும். ஸோ அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கஞ்சிக்கான ஆனியன்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 1 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முருங்கைக்கீரையும் நல்லா வெந்துடுச்சு, நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு சால்ட்டை செக் பண்ணி தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் என்ன அளவு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அரிசிக்கு 3 கப்பு தேங்காய் பால், அதாவது 1.5 கப் கெட்டிப்பால், 1.5 கப் தண்ணிப்பால். ஸோ கெட்டிப்பால் தண்ணிப்பால் சேர்ந்து 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க, ஆஃப் பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை வந்து சூடாக வந்து கஞ்சியில் எப்போவுமே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கூல் பண்ண விட்டுட்டு தான் சேருங்க. சூடாக சேர்த்தீங்கன்னா கஞ்சி வந்து ஒரு மாதிரி வாட்ரியாக ஒரு மாதிரி நீத்த மாதிரி போயிடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூலி கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கஞ்சியோடு இந்த துவையில் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சியில் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த கீரையும் சேர்த்துறாதீங்க, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம், அப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து எங்கள் ஊரில் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொடுப்பாங்க. இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நார்மல் ஒரு டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் அண்ட் தாட்ஸ் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான்.